இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்துல நிறைய பேருக்கு கல்யாணமாயி குழந்தை குட்டியோட சௌக்கியமா இருக்கணும்னு பெத்த அம்மா அப்பா எத்தனையோ பேர் குழந்தைகள வேண்டி வணங்கி பிரார்த்தனை பண்ணி போகாத கோயில்ல பண்ணாத பிராயசம் இல்லைன்னு பண்ணிட்டு இருப்பா. பெயர்பட்டவாளுக்கு ஒரு அற்புதமான மந்திரம் தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். பார்வதி பரமேஸ்வருடைய மந்திரம், சிவன் பார்வதி குழந்தைகளோட, அதாவது விநாயகப் பெருமான் முருகப்பெருமானோட இருக்கிற மாதிரி வேண்டிண்டு பிரார்த்தனை செய்து இந்த மந்திரத்தை சொல்லிக்கிறது ரொம்ப விசேஷம். ஓம் சிவாபியாம் கைலாசனாபியாம் கங்காள கல்யாண புத்திராபியாம், ஓம் சிவாபியாம் கைலாசனாபியாம் கங்காள கல்யாண புத்தராபியாம் சிவாய நமகங்கிற மந்திரத்தை இது கூட சேர்ந்து சொல்லிண்டு இந்த மந்திரத்தை வேண்டிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். சிவபெருமானுடைய அனுகிரகத்தில் கல்யாணம் புத்திரர் சகல சௌபாகியமும் கூடி வரும். கைலாசநாதனை வேண்டிண்டா எல்லா காரியங்களும் சக்சஸ் ஆகும்னு சொல்லி இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசம் சொன்னோம். கல்யாணம் ஆகிறதுக்கு புத்திரபாகியங்கள் பெறத்துக்கு உண்டான அற்புதமான மந்திரம் இது பார்வதி பரமேஸ்வர மந்திரம். இந்த மந்திரத்தை எவ்வளோ தடவை, அதாவது 21 தடவை, 54 தடவை, 48 தடவை, 108 தடவை மனசுக்கு தோணினாப்புல உங்களுக்கு நேரம் கிடைக்கிறாப்புல இந்த மந்திரத்தை ஜபிச்சுக்கிறது, குழந்தைகளுக்காக அம்மா அப்பா ஜபிச்சுக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லி இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்பான விஷயங்கள் பார்த்தோம். நாளைக்கு அமாவாசை புளிப்பாணி சித்தர் அவருடைய ஜோதிட ஃபார்முலா கிளாஸஸ் காலையில் 9 மணிலேருந்து 6 மணி வடபழனியில் நடக்கிறது. முன்பதிவு பண்ணிட்டு அந்த கிளாஸஸில் கலந்துக்கிறது விசேஷ பலன்களை கொடுக்கும் சொல்லி மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலா டாக்டர் மகேஸ்வரி. வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அவர் நன்றி.